Hi, this is the very new channel TN Media Jolly Times, and please watch Pandinga. Thank you. TN Media Jolly Time நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனந்த். நான் அட்சயா வர சுப்பிரமணியன். இதுவும் அப்படியே சொல்கிறாங்க. சரி, ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலைபேச்சு, இது கலைபேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, வித்தியாசமான பிரபலங்களை சம்மந்தமான, பிரபலங்கள் அவங்க பர்சனல் லைஃப் சம்மந்தமான, ஸோ இந்த மாதிரி நிறைய திடுக்கிடும் தகவல்கள்லாம் இனி காத்துட்ருக்குது. ஓகே, இப்படிலாமா நடக்குது, அட இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்குற மாதிரி இனி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன் மீடியா ஜாலி டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் டக் டக் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், உடனே நீங்களும் பார்க்கலாம். ஆமாமா. சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல இல்லைங்க, இந்தியால இல்ல, உலக அளவுல இவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஃபேன்ஸ் அதிகம். ஒருவேளை உலகமானியா இருப்பாங்களோ. என்னங்க உலகாளிகள்லாம் அப்படியே சைடு தள்ளிக்கிட்டு போவாங்க சொல்லுங்க, அவங்களாம் நம்ம ஃபோக்கஸே கிடையாது. இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பொதுவாகவே இவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேனை விட பாய்ஸ் ஃபேன்ஸ் தான் பயங்கரம். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹீரோயின் பத்தி தான் பேசப் போறேன் தெரிஞ்சிருச்சு. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சன்னி லியோன் அவங்க தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் தத்துவத்தில் வளர்கிறாங்க, நிறைய பொதுச்சேவையிலலாம் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்கள பற்றின என்ன விஷயம்டா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ அதாவது அவங்க தமிழில் வந்து இப்போ வந்து அறிமுகமாக போகிறாங்க. ஸோ தமிழில் வந்து ஓமை கோஸ்ட், அதாவது ஓஎம்ஜி அப்படின்ற படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டீசரில் எப்படி இருப்பாங்க பாருங்க, பொன்னியின் செல்வன் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூவிலா இருக்கு, அது பேஸ் மாதிரி இருக்கும் போல இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணி, இவங்க நம்ம சன்னி லியோன் வந்து ஒரு ராணி மாதிரி இளவரசியா இருக்கலாம், இல்ல எங்க கொள்ளை இதயத்தை கொள்ளடிச்சவங்களா கூட இருக்கலாம், இளவரசி இதயத்தை கொள்ள எப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா சன்னி லியோன் மட்டும் இல்லாம நம்ம ரமேஷ் திலக்கு, சதீஷ், யோகி பாபு இன்னும் சில பேர்லாம் அப்படியே காட்டுறாங்க. ஸோ பாக்குறதுக்கு அந்த டீசர் வந்து வேற லெவலா பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ எண்டுல நம்ம யோகி பாபு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, அதை நான் சொல்ல வேணாம், நீங்களே அந்த டீசரை போய் பார்த்துருச்சிக்கோங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி படத்தோட டைரக்டர் யுவன் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், கவலைப்படாதீங்க சார். மில்லியன் படம் நாங்கள் வெற்றி பெற வைக்கிறோம், நிச்சயமாக கண்டிப்பாகிடும். அடுத்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி 66. இப்போ வந்து வம்சி சார் டைரக்ஷனில் வந்து வாரிசு அப்படிங்கிற படத்தில் நம்ம தளபதி நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக தளபதி 67 லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் டைரக்ட் பண்ணவே ஆரம்பிக்கல, ஆனால் லோகேஷ் தான் பண்ணுறாருனுடைய ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படம் மேலே வந்துருச்சு. ஏன்னா அது ஒரு யூனிவர்ஸ், லோகேஷ் யூனிவர்ஸில் தான் வரும் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்க போகுது, அதில் எந்த மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் நடிப்பாங்க செலிபிரிட்டிஸ்னா, அதுலேயும் ஒரு சில பேர்லாம் லீக் அவுட் ஆயிடுது, சமந்தா, அப்புறம் பிரகாஷ் ராஜ், அது மாதிரி த்ரிஷா மேம் எல்லாருமே அது இவங்களாம் நடிக்க போகிறாங்கன்னு. ஓகே, இவ்வளோ பேர் நடிக்கிறாங்களா, கண்டிப்பாக படம் இன்னும் செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு. இப்போ புதுசாக இன்னொருத்தவங்க நடிக்கிறதாகவும் வந்து வந்து காமெடி ஆக்டர்ஸாக வந்து அதில் வந்து யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னா, யோகி பாபு நடிக்க போகிறாராம். யோகி பாபு இதுக்கு முன்னாடி மெர்சல் பிஸ்னு நிறைய படங்களில் வந்து தொடர்ந்து வந்து விஜய் சார் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து எல்லா படத்துலையும் இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படங்கள்லையுமே நல்லா தான் இருந்து. ஸோ இந்த படத்துலையுமே அவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து கண்டிப்பாக சூப்பராக, யோகி பாபு வந்து லோகேஷ் படங்கள்லையும் மோஸ்ட்லி எல்லா படங்கள்லையுமே இருப்பார். அதனால் இவங்க ரெண்டு பேர் நார்மலாவே ஹீரோஸ்ல இருந்து நிறைய ஹியூமர் இருக்க ஒரு பர்சன்னா வந்து விஜய் சார், சிவகார்த்திகேயன் விஜய் சார், அது மாதிரி ஒரு சில பேர் சொல்லலாம். சோ யோகி பாபு விஜய் சாரோட காம்போ கண்டிப்பா நல்லா இருக்கும். இன்னொரு ஒரு விஷயமும் தளபதி 67ல இருந்து கிடைச்சிருக்கு, என்ன அப்படின்னா, படம் வந்து லோகேஷா டைரக்ட் பண்றாருன்னு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் கதை என்ன கதை எப்போ ஆரம்பிக்க போறாங்க எதுவுமே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து 120 கோடி ரூபாய் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸும், 80 கோடி ரூபாய்க்கு வந்து சேட்டலைட் உரிமமும், 50 கோடி ரூபாய்க்கு வந்து ஹிந்தி டப்பிங் சொல்லி இப்பயே ஏறத்தர ஒரு 250 கோடி ரூபாய்க்கு வந்து இப்பயே வந்திருக்கு. அப்போ படம் எடுக்கிறதுக்கு
முன்னாடியே 250 கோடினா படம் வசூல் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவு இருக்குது இல்லையா, விக்ரம் வேற லெவலா போயிருச்சு. சோ அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டா அப்படியே இதுக்கு திரும்பறனால அந்த பாப்போம், பொறுமையா இருந்து பாப்போம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜீவி அப்படின்ற ஒரு படம். சோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாடியே வந்தது, ஜிவி ஒன் வந்து வந்தது. அது வந்து நல்ல வரவேற்பு தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்த படம் தான், ஒரு மீடியம் பட்ஜெட்ல. சோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தோட கதை, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். சோ இந்த முக்கோண கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு கதை, கர்மா பூமராங் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த கதை இருந்தது. பார்ட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து பாராட்டப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பார்ட் டூ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அப்படியே கண்டினியூட்டி தான் இந்த படம். ஸோ பார்ட் ஒன் ஜிவியோட அப்படியே கண்டினியூட்டி தான், அதில் நடித்த அதே பிரபலங்கள் இதுலேயும் நடிக்கிறாங்க. ஸோ அதோட அப்படியே கண்டினியூட்டின்றனால அப்படியே நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹீரோயினாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி சந்திரசேகர் அப்படின்றவங்க நடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆடிஷன் மூலமா தான் போய் செலக்ட் ஆனாங்க. ஸோ அப்போ வந்து ரெண்டு கேரக்டர் கொடுத்து எந்த கேரக்டர் மாணி பண்ண போற அப்படின்னு கேட்டு நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேரக்டர் பண்ணுறாங்க. சோ அந்த கரெக்டர் வந்து படத்துல வந்து கண்ணு தெரியாத கரெக்டர், கண்ணு தெரியாத கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க, நல்லா பாராட்டினாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் என்னன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அஸ்வினி எனக்கு கால் பண்ணி ஃபீல் பண்ணாங்க இந்த மாதிரி என்னங்க இல்லை இல்லை நடக்காம போச்சு. பட் இருந்தாலும் இதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு இங்க சில பேர் தான் பார்க்க முடியும், பட் ஓடிடி அப்படின்னும் போது வேர்ல்டு ஃபுல்லா பார்க்கலாம், நிறைய ரசிகர்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆன எத்தனையோ படங்கள் வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த படமும் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓடிடியில நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இனிமேட்டு தமிழ்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம். ஸோ அந்த தியேட்டரு ஓடிடி அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் ஆயிடுச்சுன்னா வந்து ஓ ஹாப்பி ஆயிடுவாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டுனே இருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, சிறுத்தை சிவா வந்து இப்போ சூர்யா வச்சு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். சூர்யாவோட 42 அப்படிங்கிறது அந்த படம் வந்து ஒரு நேற்று வந்து அந்த படத்தோட ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னடா இப்போதான்டா ஒரு வாரம் முன்னாடி ஷூட்டிங் ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தா அந்த படத்தில் வந்து அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்பே இதுவும் வந்து ஒரு பீராடிகள் மூவி மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் இப்படி இவரும் வந்து பொன்னியின் செல்வன் அது ரிலேட்டடாக எடுக்க போகிறாரா என்ன கதை அப்படின்னு யோசிக்கிறப்போ சு வெங்கடேசன், அதாவது மதுரை எம்பி சு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி அப்படிங்கிற நாவலில் தான் வந்து இவர் வந்து சிறுத்தை சிவா அதில் படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு. அவருடைய லுக்கே அப்படியே வந்து சூப்பராக இருக்குது சூர்யா அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே அப்படியே அந்த ஒரு கழுகு வந்து பறந்து வர சவுண்டோட பார்க்கவே எஃபெக்ட்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து 3D மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்பயே வந்து படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இந்த டீசர்லாம் விட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கதையை தழுவின படமாக இருக்கு. அவரோட வேல்பாரியோட கெட்டப் வந்து கண்டிப்பாக ஒரு ராஜோட கெட்டப் வந்து இவருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு. கார்த்தி வந்து எப்படியோ புனியின் செலவில் போயிட்டாரு, அதனால அண்ணனுக்கு வந்து வேல்பாரி கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? புக்கு லைட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். பாரி அப்படிங்கிறவங்களை பற்றி நானும் ஒரு லைட்டாக தாங்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போதான். சரியா இந்த ரெண்டு புக்கு பெரிய புக்கு, அதில் ஃபர்ஸ்ட் புக்கே நான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக எல்லாம் தெரியாது. ஒரு பாரி அப்படிங்கிற ஒரு மன்னரை பற்றின ஒரு சம்பந்தமான கதை நினைக்கிறேன். சூர்யா சாருக்கு செட் ஆகுமா? சூர்யா சாருக்கு கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய அந்த போய் கதெல்லாம் எழுதுவாங்களே, புலவர்கள் வந்து ஒவ்வொரு ராஜாவையும் பாராட்டி பேசுவாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடிய எல்லா புலவர்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய ஒருத்தவர் தான் அந்த. இது கூட சின்ன பிள்ளை புக்ல படிச்சிருப்போங்க, பாரி வந்து தேர் கொடுத்தாரு, அவருதான். ஆமா, அதனால வந்து கண்டிப்பா சூர்யா சாருக்கு அது சூட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். சூப்பர் சூப்பருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் நம்ம வந்து சில ஹீரோயின்ஸ் வந்து நடிச்சிருப்பாங்க, பட் திடீர்னு வந்து என்ன காரணம் தெரியாது காணாம போயிருவாங்க, மறுபடியும் உடல் எடையெல்லாம் மாத்தி குறைஞ்சி மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரலட்சுமி சரத்குமார், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போடா பொடியில் என்ட்ரு ஆனாங்க. போடா பொடியிலேயே கொஞ்சம் அவங்க சப்பியாக தான் இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வர வர படங்கள் வர வர என்ன ஆனாலும் அவங்க வெயிட் போட்டாங்க. ஸோ அதனாலேயே சில படங்களுக்கு வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்படியே இருந்த வேலைக்கு ஆகாது, நம்ம களத்துல இறங்கிட வேண்டியதாண்டு. அதேதான், இறங்கி போய் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணி ரெண்டு பேரும் நானும் அவங்களும் மாறி மாறி ஒர்க் அவுட் பண்ணுவோம். உடலடியா பயங்கரமா குறைச்சிருக்காங்க, குறைச்சி இப்போ ஒரு போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதுல இன்ஸ்டால அவங்க போட்டிருக்காங்க. சோ அவங்க பாக்கும்போது அட்டே இப்படி வெளியாயிட்டாங்க,
இல்லைங்க, அவங்க குண்டானது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் ஒல்லி ஆகணும் நிவேதா, அப்போ தான் நாங்கள் வந்து ஜாலியாக பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இனியா இருக்காங்க இல்லையா ஆக்ட்ரஸ் இனியா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓணம் ஸ்பெஷலாக அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் சப்பியான மாதிரி இந்த ஹீரோயின்ஸ்லாம் டக்கு டக்குன்னு இப்படி சேஞ்ச் ஆகுறது. அவங்க திரும்ப வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாது, கஷ்டமாக இருக்கு. இல்லை இல்லை, கவலைப்படாதீங்க, வந்துடுவாங்க. அந்த உடம்பு வளைச்சு திரும்பவும் நல்லா நிறைய படங்கள் நடிப்பாங்க, நீங்கள் ஜாலியாக ரசிச்சு பார்க்கலாம், ஓகேவா, கவலைப்படாதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சங்கர் சார்னாலே பிரம்மாண்டம் மட்டும்தான். ஸோ கமல் சாரோட சேர்ந்து இந்தியன் 2 எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பஞ்சாயத்து அதான் அதே மாதிரியே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு வழியா இல்லைப்பா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நல்லபடியாக படம் எடுக்கலான்னு ஷூட் போயிட்டு இருக்கு. அடுத்த ஸ்கெடியூல் வந்து கமல் சார் நடிக்கிறாரு அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்தியன் 2 வந்து வரப்போகுது. இந்தியன் 1 வந்து 90s வந்து ரிலீஸ் ஆகி எப்படி சூப்பர் டூப்பராக போணுச்சுங்க தெரியும். அதை பீட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்தியன் 2 இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. இப்போ இந்தியன் 2லேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, படத்துடைய ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்காம் படம். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அதனால் 3 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 3 மணி நேரம் அப்படின்னாலே எல்லாரும் அப்படியே 3 மணி நேரம் 10 நிமிஷங்கிறப்போ இல்லை அதெல்லாம் இல்லப்பா, என்னதான் 3 மணி நேரம் 10 நிமிஷமா இருந்தாலும் சங்கர் சார் வந்து அவருடைய கொண்டு போற விதத்துல வந்து இப்போ ஒரு படம் வந்தது, படம் பேர் சொல்ல விரும்பல, 3 மணி நேரத்துக்கு மேல வச்சு செஞ்சு விட்டாங்க, அதுக்கப்புறம் குறைச்சாங்க. அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, கவலைப்படாம இருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் வந்து கதையை அதுக்கேற்ற மாதிரி போவாரு அப்படின்னு. நம்ம இதுல அந்த என்ன படம், இப்போ பார்த்திபன் சார் ஒரு படம் வந்துச்சு, இப்போ இரவின் நிழலா, இரவின் நிழல்ல ஃபர்ஸ்ட் போட்டு அந்த இது எப்படி ஷூட் பண்ணனு காட்டுன உடனே பிரேக் விட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்றாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே வந்து சங்கர் சார் போர் அடிக்காம கொண்டு போவாரு அப்படின்னு. பார்க்கலாம் எப்படி படம் இருக்கு அப்படிங்கிறது. ஆமா, இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்றோம். அதுக்கு முன்னாடி TNMedia ஜாலி டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.